Hi guys, welcome back to Motovagan. நம்ம மோட்டோவேகன் ஃபேமிலி நம்ம வீடியோஸ் பார்க்குறதே அவங்களோட கார் வாங்குறதுக்கான அந்த பெஸ்ட் கார் எதுன்னு செலக்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த கார்ஸோட டெக்னாலஜிஸ் அதோட டைப்ஸ் எல்லாம் பிடிக்கும். இதில் ஒரு கார் பையர் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கும்போது எந்த கார் வாங்குறதுன்னு சொல்கிறது ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன். அவங்க எந்த பாடி ஷேப்பில் வாங்கலாம், செதானா எஸ்யூவியான்னு உள்ளது. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட இதை வந்து ஈஸிலி அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நம்மக்கிட்ட சஜஷன்ஸ் கேட்க வருவாங்க, கமெண்ட்ஸில் டெலிஃபோன் கால்ஸில் வருவாங்க, பெட்ரோல் வாங்கலாமா டீசல் வாங்கலாமான்னு சொல்லி. இப்போ பெட்ரோல் என்ஜின் டீசல் என்ஜின் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய ஏரியா வந்து நான் மேனுவல் கியர் பாக்ஸ் வாங்கலாமா இல்லை ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வாங்கலாமான்னு உள்ளது. அதில் பீப்புளுக்கு ஸ்டில் இருக்கக்கூடிய அந்த கன்ஃபியூஷனில் ஒரு ரொம்ப டெக்னிக்கல் கண்டென்ட் இல்லாமல் ஒரு எண்டு பையருக்கு வந்து ஈஸிலி புரிகிறது மாதிரி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட டைப்ஸையும் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் எப்படி வாங்குறது எப்படி செலக்ட் பண்ணுறதுனான ஒரு சின்ன வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஒரு 20 வருஷ காலகட்டத்தை பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து ஒரு லக்ஷுரி ஃபியூச்சர்லேருந்து இன்றைக்கி வந்து ஒரு எசென்ஷியல் ஃபியூச்சர் லெவலுக்கு மாறி வந்திருக்கு. ஏன்னா முன்ன காலகட்டத்தில் வந்து லக்ஷுரி கார்ஸில் ப்ரீமியம் கார்ஸில் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருந்தது. இப்போ பீரியடில் பார்த்தோன்னா இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் எஸ்ப்ரெஸோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹை எண்ட் கார்ஸ் வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் அவைலபிள் இருக்குது. ஆனால் இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து நிறைய பேர் ஸ்டில் வந்து வாங்குறதுக்கு யோசிக்கிற நிறைய விஷயம் வந்து அதோட ரிலையபிலிட்டி எப்படி இருக்கும், ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோன்னா ஃபியூல் எஃபிஷியன்சி எப்படி இருக்கும், மூணாவது வந்து இது என்னால் ரிப்பேர் பண்ண முடியுமா, நாளைக்கு இதோட சர்வீஸ் காஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும், இதை பேஸ் பண்ணி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நம்ம இதை ஆன்சர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பேசிக்கலி இன்னைக்கு இந்தியாவில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் பற்றி அதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் கூட வந்து அது அவைலபிளாக இருக்கக்கூடிய கார்ஸை பற்றி இந்த ப்ரீஃபாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு டெக்னாலஜி பார்த்தோன்னா ஏஎம்டி. இது வந்து ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. இது வந்து என்ட்ரி லெவல் கார்ஸில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி, அதாவது சீப்பஸ்டான ஆட்டோமேட்டிக். மாருதி வந்து செலிரியோவில் ஃபஸ்ட் இந்தியாவில் இதை லான்ச் பண்ணாங்க. இது மாடல் பார்த்தோன்னா பேசிக்கலி வந்து இந்த டெக்னாலஜி வந்து பேசிக்கலி ஒரு கியர் பாக்ஸ் இருக்கும், அது கூட நம்ம மேனுவலி ஆப்ரேட் பண்ணுற கிளச்சுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து ஒரு ஏஎம்டி யூனிட் வச்சுருப்பாங்க. அதில் எலக்ட்ரானிக் இல்லைன்னா ஹைட்ராலிக் ஆக்சுவேட்டர்ஸ் வந்து அந்த என்ஜினோட ஆர்பிஎம் கியர் கண்ட்ரோல் யூனிட்டோட அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி கிளச்சை அதுவே ஆப்ரேட் பண்ணி கியர்ஸை மாற்றும். இந்த பர்டிகுலர் கியர் பாக்ஸோட அட்வான்டேஜ் வந்து இது வந்து காஸ்ட் கம்மி அவங்களுக்கு மேனுஃபேக்சரருக்கு நமக்கு கொடுக்க முடியும். இதோட பாசிட்டிவ்ஸ் வந்து மேனுவலுக்கு ஈக்குவல் என்னென்ன ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுக்கும், காரோட ப்ரைஸையும் காம்படிட்டிவாக பண்ண முடியும். இதோட நெகட்டிவ் பார்த்தோன்னா ஒரு மெயினான நெகட்டிவ் வந்து இந்த பர்டிகுலர் மாடலுக்கு வந்து ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த என்ஜின்ஸில் இருக்காது. ஏன்னா வந்து இதில் இந்த கியர் பாக்ஸில் ஹில் ஹோல்ட் அசிஸ்டன்ட் இல்லாததுனால வந்து இன்க்ளைன்ஸில் நிறைய பேருக்கு வந்து அது ஒரு ப்ராப்ளமாக தெரியும். கூட இது கொஞ்சம் ஜர்க்கி கியர் ஷிஃப்ட்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ ஏஎம்டி கியர் பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் காமன் மேனுக்கும் ஆட்டோமேட்டிக்ஸ் வாங்கலான்னு உள்ள அந்த ஒரு கட்டத்துக்கு இந்தியன் மார்க்கெட் மாறுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி என்ட்ரி லெவல் கார்ஸான எஸ்பிரஸோ ஆகட்டும், கிட் ஆகட்டும், மற்றபடி வந்து அந்த காம்பாக்ட் செடான்ஸ், காம்பாக்ட் எஸ்யூவிஸ் நிறைய இதில் வந்து ஏஎம்டி கியர் பாக்ஸ் நம்ம பார்க்கலாம். சில ஏஎம்டி கியர் பாக்ஸில் மட்டும்தான் அந்த மேனுவல் ஆப்ஷன் இருக்காது. இப்போ கியூட்டில் பார்த்தோம்னா மேனுவல் ஆப்ஷன் இருக்காது. ஆனால் மற்ற ஏஎம்டிஸில் எல்லாத்துலேயும் மேனுவலி நம்ம சீக்வன்ஷியலி ஓட்டுற ஆப்ஷனும் இருக்கும். உங்களுக்கு அந்த மேனுவல் ஆப்ஷன் ஓட்டணும்னா கூட அதில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட்னு சொல்லக்கூடியது ஏடின்னு சொல்லக்கூடிய டார்க் கன்வெர்டர் கியர் பாக்ஸ். இந்த டார்க் கன்வெர்டர் கியர் பாக்ஸ் பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஓல்டஸ்ட் கியர் பாக்ஸ் டெக்னாலஜி. இந்தியாவில் நம்ம பெரிய என்ஜின்ஸ் அதாவது XUV5W, இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன சஃபாரி 2021 இந்த மாதிரி கார்ஸில் எல்லாமே வந்து டார்க் கன்வெர்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த டார்க் கன்வெர்டர்ஸோட அட்வான்டேஜ் வந்து ஹை டார்க்கை வந்து அதால் ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது டார்க்கை தான் அது கண்ட்ரோல் பண்ணும். இந்த பர்டிகுலர் கியர் பாக்ஸில் கிளச் இருக்காது. ஒரு ஹைட்ராலிக் ஃப்ளூயிடை வந்து டிஃப்ளெக்ட் பண்ணி அந்த டர்பைனில் ரன் பண்ணுற அந்த கான்செப்டில் தான் இது ஆப்ரேட் பண்ணும். இந்த பர்டிகுலர் கியர் பாக்ஸோட அட்வான்டேஜ் பார்த்தோன்னா நம்ம முதலே சொன்னது மாதிரி ஹை டார்க்ஸை இதால் கண்ட்ரோல் பண்ணி என்ஜினை வந்து டார்க்கியாக உங்களுக்கு கொடுக்க முடியும், ஸ்மூத்தர் கியர் ஷிப்ஸ் கொடுக்க முடியும். ஆனால் ஒரு நெகட்டிவ் வந்து இது வந்து ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஏன்னா ஹை ரெவ்ஸில் நம்ம வந்து ஓட்டும்போது ஃபியூல் எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மூணாவது கியர் பாக்ஸ் பார்த்தோன்னா சிவிடி இல்லைன்னா ஐவிடின்னு சொல்லுவாங்க. இந்த ஐவிடின்னு சொல்லக்கூடிய அந்த நேமை வந்து கியா அண்ட் ஹுண்டே யூஸ் பண்ணுவாங்க. சிவிடின்னு சொல்லக்கூடியது கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். வேர்ல்டு வைடாக பெட்ரோல் என்ஜின்ஸில் வந்து ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுற டெக்னாலஜி. இந்த பர்டிகுலர் கியர் பாக்ஸில் பார்த்தோன்னா கியர்ஸ் இருக்காது, ஸ்டெப்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது பெல்ட் அண்ட் புள்ளி யூஸ் பண்ணி இன்ஃபைனட்டான கியர் ரேஷியோஸில் இந்த என்ஜின் ரன் ஆகும். இந்த ஆர்பிஎம் வேரியேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்ஃபைனட் ஸ்டெப்ஸில் இது மூவ் ஆகிறதுனால அது நமக்கு டார்க்காக வந்து அவுட்புட் கிடைக்கும்.
வெஹிக்கிள் வந்து ப்ரொப்பல் பண்ணி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பர்டிகுலர் கியர் பாக்ஸ் பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து பாலினோ சிவிடி, டாட்சன் கோ சிவிடி, அப்புறம் அமேஸில் பார்த்தோம்னா ஈவன் பெட்ரோல்லையும் சிவிடி இருக்கும், டீசல்லையும் சிவிடி இருக்கும். இப்போ மிட் சைஸ் எஸ்யூவிஸில் க்ரெட்டா, செல்டா, சோனட் இதில் எல்லாமே வந்து அந்த ஐவிடி பெட்ரோல் என்ஜின்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாடல்ஸ் பார்த்தோன்னா நல்ல ரிஃபைண்டாக இருக்கும், ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் வந்து தெரியும். இந்த சிவிடியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தோன்னா ஸ்மூத்தான கியர் ஷிஃப்ட்ஸ் இருக்கும், இந்த டார்க் கன்வெர்ட்டர்ஸில் இருக்கிற அளவுக்கு அந்த சின்ன ஜெர்க்ஸ் எல்லாம் பெருசாக தெரியாது, ஸ்மூத்தாக இருக்கும், ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் நெகட்டிவ்னு சொல்ல போனால் வந்து இது வந்து ரப்பர் பேண்ட் எஃபெக்டில் இருக்கும், ஏன்னா அந்த புள்ளியில் அந்த பெல்ட் மூவ் ஆகிறதுனால அந்த எலாஸ்டிக் எஃபெக்ட் நிறைய பேருக்கு ஃபீல் ஆகும். ஆனால் நல்ல ஃப்ளோர் பண்ணி ஓட்டினா கம்பெனி சொல்லக்கூடிய அந்த ரேட்டட் ஃபியூல் எஃபிஷியன்சி கிடைக்காது. நாலாவது கியர் பாக்ஸ் டைப் பார்த்தோம்னா டிசிடி. டிசிடி டைப் கியர் பாக்ஸ் வந்து எந்தூசியாஸ்டிக்கானதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா டுவெல் கிளச் டெக்னாலஜி. இந்த நேம் சஜஸ்ட் பண்ணுறது மாதிரி அதில் வந்து ரெண்டு கிளச் இருக்கும். யூஸ்வலி இதை பற்றி நம்ம பார்த்தோம்னா ரெண்டு மேனுவல் கியர் பாக்ஸை மனசில் வச்சுக்கிடலாம். ரெண்டு மேனுவல் கியர் பாக்ஸில் வந்து ஃபஸ்ட் கியர் பாக்ஸில் ஆட் கியர்ஸ் 1, 3, 5, 7 இருக்கும், செகண்ட் கியர் பாக்ஸில் 2, 4, 6 ஈவன் கியர்ஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் கியர் பாக்ஸோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஃபாஸ்டர் கியர் ஷிஃப்ட்ஸ் இருக்கும், அதாவது ஷிஃப்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரீசன் என்னென்னா ஃபஸ்ட் கியர் என்கேஜ் ஆனோடனே செகண்ட் கியர் பாக்ஸ் வந்து செகண்ட் கியரை கொண்டு போய் ப்ரீ செலக்ட் மோடில் வச்சுருக்கோம், அது மூவ் ஆகிறதுக்குள்ளே குவிக்காக வந்து அப்ஷூட் பண்ணுறதுனால நமக்கு அது நம்மளே மேனுவல் ஓட்டுற ஃபீலிங்கில் இருக்கும். இதோட பிக்கஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து ஸ்போர்ட்டி நேச்சர், அந்த ஹேண்ட்லிங் கார்ஸ்லாம் அது பெட்டராக இருக்கும், ஷிஃப்ட் ஷாக்ஸ் உள்ளே இருக்கவே செய்யாது. ஆனால் நெகட்டிவ்னு சொல்ல போனால் இது கண்டிப்பாக வந்து ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்காது, ரிப்பேர் பண்ண முடியாது, ரீப்ளேஸ் பண்ண மட்டும்தான் முடியும். அஞ்சாவது கியர் பாக்ஸ் பார்த்தோன்னா ஐஎம்டி. இது லேட்டஸ்ட்டாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் என்ட்ரான ஒரு கியர் பாக்ஸ் டெக்னாலஜி, இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். நம்ம வெனுவில் அதை ட்ரைவ் பண்ணியிருந்தோம், நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்க்கலாம், அதோட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இதில் பர்டிகுலர்லி ஒரு மேனுவல் கியர் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும், மேனுவலி நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணணும், கிளச் மட்டும் இருக்காது. நம்ம கியர் மாற்ற போகிறோம்னு தெரிகிறதுக்காக அந்த கியர் ஸ்டிக்கில் வந்து ஒரு இன்டென்ஷன் சென்சார் இருக்கும், ப்ளஸ் அதுக்குள்ளே உள்ள கியர் கண்ட்ரோல் யூனிட் வந்து நம்ம கியர் மாற்ற போகிறோன்றதை ஃபீல் பண்ணி அந்த ஆர்பிஎம்க்கு ஏற்ற மாதிரி வந்து கியர்ஸை வந்து மூவ் பண்ணோம். இந்த பர்டிகுலர் கியர் பாக்ஸோட ஒரு பெரிய பாசிட்டிவ் பார்த்தோம்னா இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸை நிறைய பேர் விரும்பாததுக்கு காரணமே நம்மளே ஓட்டுற ஃபீலிங் இல்லை, கார் அதுவாக ஓடுற ஃபீலிங் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த பர்டிகுலர் மாடலில் வந்து நம்ம கியர் சேஞ்ச் பண்ணுறதுனால அந்த மேனுவலோட கண்ட்ரோலும் ஆட்டோமேட்டிக்கோட ஒரு கன்வீனியன்ஸும் இதில் இருக்கும். இதோட இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தோன்னா இதோட அந்த ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ், அது வந்து கியர் நம்மளே சேஞ்ச் பண்ணுறதுனால அந்த ஷிஃப்ட் ஷாக்ஸ் எதுவுமே உள்ளே இருக்காது. நெகட்டிவ்னு சொல்ல போனால் இதோட ரிலேபிலிட்டி நமக்கு இன்னும் தெரியாது, ஏன்னா இது ஒரு புதிய டெக்னாலஜி, மேபி டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் அந்த கியர் ஜர்க்ஸ் நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட டைப்ஸ் இந்தியாவில் அவைலபிளாக இருக்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் எனக்கு இது கனெக்ட் ஆகுமா, செட் ஆகுமான்னு உள்ள டவுட்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸஸோட ஒரு பெரிய பாசிட்டிவ் விஷயம் என்னன்னா நம்மளோட ஒரு டிரைவிங் வேலையில் 70% வேலையை வந்து இது கண்டிப்பாக குறைக்கும், இடது காலோட வேலையை குறைக்குது, நம்ம ரோடில் இன்னும் பெட்டராக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ இந்த மாடர்ன் ஈரால நம்ம லக்ஷரியாக ஈஸ் ஆஃப் டிரைவிங்கை தான் நம்ம எல்லா கார்ஸ்லையும் விரும்பிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்ஸ் வந்து டிரைவரை கம்ஃபர்ட்டாக வச்சுருக்கோம், இடது கால் வலி இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனையும் இருக்காது. இனி ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்ம சொல்ல போனால் புதுசாக கார்ஸ் படிக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஃபியர் வந்து அந்த கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட், நம்ம கியர் சேஞ்ச் பண்ணுறது, என்ஜின் ஆஃப் ஆகாமல் நம்ம வந்து போகிறது, இது எல்லாமே வந்து ஒரு ஏஜ் தாண்டி டிரைவிங் படிக்கிறவங்க, ஃபீமேல்ஸ், ரோட் ஃபியர் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஃபியர் இல்லாமலே அவங்களால எந்த ஏஜாக இருக்கலாம், சின்ன பசங்களிலிருந்து ஏஜ் ஆனவங்க வரைக்கும் ப்ளஸ் லேடிஸும் எஃபர்ட்லெஸ்ஸாக ஓட்டுறதுக்கு இந்த டெக்னாலஜி சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்ஸோட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் வரக்கூடியது இன்றைக்கி உள்ள ஹைலி பாப்புலேட்டட் சிட்டிஸில், ஏன்னா சிட்டிஸில் கார் வாங்குறவங்க காரை எடுத்து வெளியே போகிறதுக்கு பயப்படுற ஒரு மெயின் ரீசனே வந்து டிராஃபிக்ஸ். அதுலேயும் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்ஸில் வந்து நம்ம கார் எடுத்துகிட்டு போகும்போது அதே ஒரு பெரிய வேலையாயிரும். இந்த பர்டிகுலர் ஆட்டோமேட்டிக்ஸில் வந்து க்ரீப் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் வந்து நம்ம வந்து பிரேக் பெடலிருந்து கால் எடுத்த உடனே ஸ்லோவாக க்ரீப் பண்ணுற அந்த ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நம்மளோட அந்த கிளச் ப்ராப்ளத்தை அது டோட்டலாக அவாய்ட் பண்ணிடும். இனி நம்ம முதல்ல நம்ம சொன்ன அந்த பாயிண்ட்ஸுக்கு வரலாம். இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஆட்டோமேட்டிக் கார்ஸ் வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய கார்ஸில் வந்து இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, இந்த டிரைவிங் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இந்த கியர் பாக்ஸஸை டியூன் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஆட்டோமேட்டிக்ஸ் வந்து நமக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக ஈஸியாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் அதுதான். ஆனால் இதில் மேனுஃபேக்சர் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸஸ் கண்டிப்பாக வந்து ஃபியூல் எஃபிஷியன் தான்.
ஆனால் நம்ம மேனுவல் ஓட்டுறது மாதிரி ஹை ரவ் பண்ணி ஓட்டணும்னா கண்டிப்பாக ஃபியூல் எஃபிஷியண்டாக இருக்காது. ரீசன் என்னென்னா அந்த கியர் கண்ட்ரோல் யூனிட் வந்து நம்ம ரவ் பண்ணோன்னா சடனாக ஓவர்டேக் பண்ண போகிறோம்னு நினச்சி ரெண்டு கியரை டவுன் பண்ணி தான் திருப்பி உங்களுக்கு வந்து பவரை கொடுக்கும். அப்போ ஃபியூல் அதை ஜாஸ்தி வாங்கும். மூணாவது ஒரு பெரிய பிரச்சனை, ரிப்பேர் பண்ண முடியுமா? இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜிலாம் கண்டிப்பாக ரிப்பேர் பண்ண முடியும். இன்னொரு ஃபியர், இதோட ரிலையபிலிட்டி கண்டிப்பாக ரிலையபிளாக தான் இருக்கும். அதுக்கு மேலே நம்மக்கிட்ட வந்து காரில் எக்ஸ்டெண்டட் வாரண்டி இருக்கிறதுனால அந்த ரிலையபிலிட்டி இஷ்யூவை பார்த்தினா பயமும் இன்றைக்கி வேண்டாம். நம்ம இன்றைக்கி உள்ள இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட டைப்ஸை பற்றி பார்த்தோம். அதை பற்றி ப்ரீஃபாக தான் நம்ம பார்த்துருக்குறோம். இண்டிவிஜுவலாக அந்த ஒவ்வொரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட தரவு டெக்னாலஜி பேஸ் பண்ணி நம்ம ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதாவது என்னென்னா, ஒரு கார் பையிங்கில் இன்றைக்கி அந்த செலெக்ஷனுக்கு இது சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதையும் தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேட்கலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டில் தென், பை பை ஃப்ரம் மோட்டோவாகன். டிரைவ் ரெஸ்பான்சிபிலி.